ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது டெக்னிக் சேனல். நான் தான் உங்க சாம் ஜோசப் பேசுறேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்களா, சைனா வந்து நம்மளோட டேட்டா வந்து திருட்டுத்தனமா திருடிட்டு இருக்கிறாங்களா, அதுவும் நம்மளுக்கு தெரியாம திருடுறாங்க அப்படி சொல்லி சொல்றாங்க. அதுவும் இல்லாம ரீசெண்டா வந்து அவங்க வந்து அந்த விஷயத்த மாட்டிக்கிட்டாங்க, அதாவது வந்து நம்மளோட டேட்டா கலெக்ட் பண்ணும் போது மாட்டிக்கிட்டாங்க அப்படி சொல்லலாம். அதாவது வந்து அவங்க வந்து எவிடன்ஸை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படி சொல்லலாம். ரீசெண்டா மாட்டினது எதனால மாட்டினாங்க, என்ன எவிடன்ஸை விட்டுட்டு போயிட்டாங்க, நம்ம எவ்வளவு அவேர்னஸா அவங்க கிட்ட இருந்து இருக்கணும், எல்லாவற்றையும் பார்த்து இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்படி அந்த ரெட் பட்டனை தட்டி விடுங்க, அப்பதான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். அப்படி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். அதாவது நம்ம சொல்லி இருந்தோம், சைனா வந்து நம்மளோட டேட்டாவை நமக்கே தெரியாம திருட்டுத்தனமா எடுக்கிறாங்க அப்படி சொல்லி இருந்தோம். எதனால அப்படி சொல்லி இருந்தோம் பாத்தீங்கன்னா, ரீசெண்டா ஒரு இன்சிடென்ட் நடந்திருந்தது சொல்லலாம். எங்க நடந்திருந்தது பாத்தீங்கன்னா, இந்தோனேஷியால தான் நடந்திருந்தது. இந்தோனேஷியால இருக்கிற சவுத் பகுதியில ஒரு ஃபிஷர்மேன் வந்து அவர் வந்து ஃபிஷ் பிடிக்க போகும்போது அவர் வந்து சீரை வந்து ஒரு டிவைஸை கண்டடைஞ்சிருக்கிறத சொல்லலாம். அந்த டிவைஸ் என்ன எல்லாரும் தெரியல, எதனால அவருக்கு தெரியல பாத்தீங்கன்னா, அவர் வந்து அவனஸா இல்லதான் சொல்லணும். அதனால அவருக்கு என்ன எலவே தெரியல, உடனே வந்து இதை வந்து போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டாரு சொல்லலாம். போலீஸ் என்ன பண்ணாங்களாம், இதை வந்து பார்த்த உடனே இது வந்து ஒரு சைனீஸோட ட்ரோன் மாதிரி இருக்குது அப்படி சொல்லிக்கிறாரு. ட்ரோனு தான், வெறும் காத்திர பறக்கிறது மட்டும் ட்ரோன் இல்லை, சீக்குள்ளி போறது ட்ரோனு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ராக்கெட் வடிவத்துல வடிவு அடிச்சுக்கிறாங்க சொல்லலாம். அது வந்து சீக்குள்ள இருக்கிற எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணும் அப்படி சொல்லலாம். இதை வந்து உடனே என்ன பண்ணாரு பாத்தீங்களா போலீஸ், அவங்களோட சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டா யாரும் இல்லை, மிலிட்டரி கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. மிலிட்டரி உடனே இதை ஆராய்ச்சி பார்த்த உடனே, ஆமா இது வந்து சைனீஸோட ஒரு ட்ரோனு தான் அப்படி சொல்லி இருக்கிறாரு. அது இல்லாம இதை டெவலப் பண்ணவங்க வந்து சிஏஎஸ் அப்படி சொல்றாரு. சிஏஎஸ் தான் யாரு பாத்தீங்கன்னா, சைனீஸ் அகாடமி ஆஃப் சயின்சஸ் அப்படி சொல்ற ஒரு அகாடமி சைனீஸ்ல இருந்து, அந்த சைனீஸ் தான், அந்த சைனீஸ் அகாடமி தான் இந்த ட்ரோனை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி சொல்லி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த ட்ரோனை வந்து இந்த ஃபிஷர்மேன் வந்து எப்ப கண்டடைஞ்சாரு பாத்தீங்களா, December 20 அன்னைக்கு கண்டடைஞ்சிருக்கிறாரு. அது இல்லாம லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா இதே மாதிரி ட்ரோனு ரெண்டு கண்டடையப்பட்டிருக்கு சொல்லலாம். இந்த ட்ரோனை பாத்தீங்களா, இவங்க வந்து இந்தியன் ஓஷன்ல நிறைய பகுதியில வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. எதுக்காக பாத்தீங்கன்னா, அவங்களோட ஏரியாவில யாருமே நுழையக்கூடாது அந்த ஒரு விஷயத்துல நல்லாவே இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம எத்தனை ஃபிஷர்மேன் வராங்களோ அவங்களோட டேட்டாவையும் கலெக்ட் பண்ணிட்டுக்கிறாங்க. எத்தனை பேர் வராங்க எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க சொல்லலாம். எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும் பாத்தீங்கன்னா, 7000 miles, 7500 miles வரைக்கும் இது டிஸ்டன்ஸை கவர் பண்ணும் அப்படி சொல்லிக்கிறாங்க. இந்த ட்ரோனோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னா பாத்தீங்களா, இந்த ட்ரோனோட லென்த் பாத்தீங்களா 225 centimeters சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதோட பேக் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆண்டனா இருக்குமா, அந்த ஆண்டனாவோட லென்த் பார்த்தீங்கன்னா 93 centimeters அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதோட ஃப்ரண்ட் பகுதியில் பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ் இருக்கும். இந்த சென்சார்ஸ் எது எதுக்கு உதவுது பார்த்தீங்கன்னா, போட்டோட சவுண்டை டிடெக்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து வேவ்ஸ், தண்ணியோட வேவ்ஸ் அந்த மாதிரி விஷயத்துக்கு உதவுது. இது மூலயமா அவங்களுக்கு என்ன பயன் பார்த்தீங்களா, எந்த டைமுக்கு போட்டு வருது, எந்த டைமுக்கு போட்டு போகுது, எத்தனை போட்டு வருது, எத்தனை போட்டு போகுது, அதுக்கப்புறம் அந்த கடல் வேவ்ஸ் மூலயமா எல்லாத்தையுமே டிடெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இதோட பாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபுல்லாக மெட்டலால தான் உருவாக்கப்பட்டுக்குது. அதுக்கப்புறம் ஒரு டிவைஸை ஒயர்லெஸ் மூலயமா ஏற்கிறாங்க பார்த்தீங்களா, கண்டிப்பாக பவர் கொடுத்தே ஆகணும். அந்த பட்சத்தில் இவங்க வந்து 30 days வரைக்கும் இதோட பவர் கெப்பாசிட்டியாக தமையாகவே தந்துடுறாங்க. இவ்வளோ பவர் உள்ள ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு டிவைஸை உருவாக்கிறாங்க சொல்லலாம். அதுக்கப்புறம் இதுக்கு விங்ஸ் இருக்குது, அந்த விங்ஸோட சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா 50 centimeters அப்படி சொல்லிடுறாங்க. நீங்கள் எப்படி அவனாஸாக இருக்கலாம் பார்த்தீங்களா, நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து இருந்தீங்களா, இந்த மாதிரி தான் இந்த டிவைஸ் இருக்கும், இதே இதுக்கு தான் பயன்படுது, அப்போ நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படி ஒரு அவேர்னஸாக இருப்பீங்க. அது இல்லாம நீங்க இந்த டிவைஸை பார்த்த உடனே உங்களோட ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிருங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்க பார்த்த வீடியோ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவா அமைஞ்சிருக்கும் நான் திங்க் பண்றேன். அப்படி நீங்களும் திங்க் பண்ணீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது க்வெஸ்சன் இல்ல ஏதாவது கொரிஸ் கேட்கணும்னு நினைச்சீங்களா, என்ன வந்து இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல தருவேன், அது மூலமா நீங்க போய் ஃபாலோ பண்ணிக்கலாம் வேணும்னா. அதுக்கப்புறம் நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்படி அந்த ரெட் பட்டனை தட்டி விடுங்க, அப்பதான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியுமா. அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு வரும். பை ஃப்ரெண்ட்ஸ்.